ட்ரிகர் திரைப்படம் வந்து உங்கள் கெரியரில் எவ்வளோ முக்கியமான படமாக பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான். ஏன்னா நானும் சாம் பண்ணுற ரெண்டாவது படம். எங்கள் மொதல் படமே வந்துட்டு இட் வாஸ் வெல் அப்ரிஷியேட்டட், நல்லா ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து டபுள் த ப்ரெஷர் இருக்குது. வேறு ட்ரிகர் வந்துட்டு ஒரு நல்ல படமாக கொடுக்கணும், அட் த சேம் டைம் கமர்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் எனக்கு. உங்களுடைய படங்கள்லாம் வந்து கமர்ஷியலாக பெரிய லெவலில் ஹிட் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரிகர் படம் வந்து உங்கள் கெரியரை ட்ரிகர் பண்ணுமா? கண்டிப்பாக வந்து கமர்ஷியலாக வந்து நிறைய படம் வந்து நல்லா பண்ணியிருக்கு, சில படம் வந்துட்டு சரியாக போகல. அது வந்து சி, நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறது எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து மெனக்கிடுறோம். சம்டைம்ஸ் இட் ஒர்க், சம்டைம்ஸ் இட் டசன்ட். ஸோ வந்து ட்ரிகர் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் ஒன் ஃபிலிம் தட் கண்டிப்பாக வந்து கமர்ஷியலாகவும் சரி ஒரு நல்ல படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இமைக்கால் நொடிகள் மாதிரி ஒரு மல்டி ஸ்டார் அண்ட் வந்து பரதேசி மாதிரியான ஒரு கதை ஓரியன்ட் மூவி வந்து ரொம்ப பெரிய ஹிட்டை உங்களுக்கு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரியான படங்கள் ஏன் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க பண்ணுறது? ஆக்ஷன் ஓரியன்டாகவே ஏன் பண்ணுறீங்க? இல்லைங்க, அது வந்து ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் கிடையாது. ஏன்னா சி, ஒவ்வொரு படமும் போன படத்தோட வித்தியாசமாக இருக்கணுங்கிறது தான், அது வந்து ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டை எடுக்கிறது. பட் ஆக்ஷன் இப்போ வந்து ஒரு தியேட்டருக்கு ஒரு படம் பண்ணும்போது ஆக்ஷனுங்கிறது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இது வந்து ஏன் ஒரு ஆக்ஷன் படமாக நாங்கள் சூஸ் பண்ணி, அட்லீஸ்ட் குருதியாட்டமாகட்டும் சரி ட்ரிகர் ஆகட்டும் சரி, ஏன் பேக் டு பேக் ஆக்ஷனாக வருதுன்னா, ஐ திங்க் லில் பிட் ஆஃப் டிலே இருந்தது, ஷஃபில் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பிளான் பண்ண படம், பட் ஓவரால் வந்துட்டு ட்ரிகரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வெறும் ஒரு ஆக்ஷன் படமாக சொல்லிட முடியாது. இட்ஸ் ஹை ஆன் இமோஷன்ஸ், ஒரு அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இமோஷன் இருக்குது. ஸோ ஐ திங்க் இல் பி அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் தான் ட்ரிகர் கண்டிப்பாக. அப்பா பையன் சொல்லும்பொழுது ஒரு கேள்வி, தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தனி ரசிகர்களை வந்து உங்கள் அப்பா கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு தனி இடத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதயம் முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைட் லவர் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இடத்த நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, உண்மையாக சொல்லட்டுமா, நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே இதே கேள்வி, நீங்கள் கேட்ட இதே கேள்வி நான் கேட்டிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன பதில் வந்துட்டு, அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் என்னங்கிறது, நியர் ஃப்யூச்சர் என்னங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஸோ அதை தாண்டி யார் என்ன இடத்த வந்து கொடுக்குறாங்கங்கிறது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. ஸோ எங்கள் அப்பா கொடுத்த இடம் வந்துட்டு சினிமாவும் சரி ஆடியன்ஸும் சரி அவங்க கொடுத்த ஒரு இடம் தான். அண்ட் எனக்கு வந்துட்டு ஐ பிலீவ் தட் எனக்கு பிடிச்ச படம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் கன்வின்சிங்காக வந்து பண்ணணுங்கிறது நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் என்னோடய 100% கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது அதை தாண்டி வந்து எந்த இடம் எனக்கு கிடைக்க போதுங்கிறது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பரதேசி படத்துக்கு அப்புறமா உங்கள் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது ஏன் இன்னும் அந்த மாதிரியான மூவிஸ் இன்னும் எடுக்கலை? சி, பரதேசி மாதிரி என்னால் ரெகுலராக அதே மாதிரி படம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அஸ் அன் ஆக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான். சி, பரதேசிக்கு அப்புறம் ஈடிஎம்பிடின்ற ஒரு படம் பண்ணோம், வேற அதுக்கும் இதுக்கு வந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இமைக்கா நொடிகள் மாதிரி ஒரு படம் பண்ணேன். ஸோ ஒரு ஒரு ஆக்டராக என்னோடய ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒரே ஒரே ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணாலும் வந்து எங்களுக்கே ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு ஒரு டைப் காஸ்ட் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லை வந்துட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ வித்தியாசமாக ஒவ்வொரு படமும் வந்து வித்தியாசமாக பண்ணும்போது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் என்னோடய நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக இதை விட வித்தியாசமாக இருக்கணுங்கிறது தான் ஒரு ஆசை. சார், மூவிஸுடைய நெக்ஸ்ட் அப்டேட் சொல்லிட்டுருக்கீங்க, மேரேஜோட நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ சொல்லுவீங்க? அண்ட் உங்களுடைய மேரேஜ் வந்து கோவாவில் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பரவச்சு, அதை பற்றி கொஞ்சம் அப்டேட் சொல்லுங்கள் சார். இல்லை, எனக்கே தெரியாதுங்க, கோவாவில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் சொல்லிதான் எனக்கே தெரியுது. பொண்ணு யாருன்னு சொன்னீங்கனாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆல் தோஸ் ஆர் ரூமர்ஸ், அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ஈவன் இந்த நியர் ஃபியூச்சர் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கிடையாது. ஸோ பார்ப்போமே, கொஞ்ச நாள் போட்டேன், என்ன வயசாகிச்சு. இப்போ பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லி? இல்லை, பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைலாம் சொல்லலை, பண்ணுவேன், பட் இப்போது கிடையாது, நியர் ஃப்யூச்சரில் கிடையாது. ஸோ அது போகட்டுமே, அது அதுவாக நடக்கும்போது நடக்கும். லைட்ஸ் ஆன், கேமரா ரெடி, ஆன் ஏர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.